Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ரீசெண்டா நேத்து தான் நான் என்னுடைய ஸ்கின் லேப் கிளீன் அப் செஷன் எடுத்துட்டு வந்தேன். ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன், கிளீன் அப் எடுக்க போறேன் அப்படின்றது வந்து ஒரு ரீலோ ஷார்ட்ஸோ எப்படி இருக்கு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றது உண்டு. அண்ட் வேற ஏதாவது வீடியோல அதை பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட அங்கங்கன்னு ஷேர் பண்றது உண்டு. ஆனா டெடிக்கேட்டடா நான் வந்துட்டு இது வரைக்கும் அதை பத்தி பேசினது கிடையாது. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு சான்ஸை நான் வந்துட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் என்னுடைய ஸ்கின் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, என்னுடைய கிளீன் அப் ரொட்டின் பத்தி எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நான் பண்றேன், அண்ட் என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்கின் லேப் ரிலேட்டடா வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க பண்ணிருக்க சில காமெண்ட்ஸ், அதனுடைய க்வெஸ்டன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதோட டீடைல் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன், அதை பத்தி பேச போறேன். இன்னைக்கு ஒரு சண்டே வந்துட்டு இந்த சிட்சாட் பொழுத வந்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஓட்ட போறேன். ஸோ கிராப் அ ஸ்நாக் அண்ட் உட்காந்து இந்த வீடியோ பாருங்க. என்னுடைய ஸ்கின்ல வந்து மேக்கப் எதுவும் இல்லை, நேத்து தான் நான் கிளீன் அப் எடுத்துட்டு வந்தேன். ஐ ஹாவ் லிப்ஸ்டிக், மஸ்காரா, காஜல், ஐப்ரோஸ், ஸ்கின்னில் நான் எதுவுமே டச் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அதாவது கிளீன் அப் ஃபேஷியல்ஸ்ன்னு எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ப்ரொசீஜருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எனக்கு எப்படின்னா அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு எதுவும் மேக்கப்லாம் போடக்கூடாது, ஆக்சுவலாக ஃபேஸே வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்படியே நீங்கள் பண்ணிருந்தாலும் ஜஸ்ட் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி, சோப் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஃபேஸ் வாஷஸ் சோப் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் தண்ணி மட்டும் வச்சு வச்சு வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒன்று நான் வந்து தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். ஓகே, இந்த ஸ்கின் லேப் அப்படின்றது என்ன பேசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெர்மட்டாலஜிக்கல் கிளினிக். ஓகே, ஸோ உங்களுக்கு சென்னையில் நுங்கம்பாக்கம்ல காதர் நவாஸ்கான் ரோட்ல இருக்கு. அண்ட் பை த வே இது வந்து ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக உட்காந்து நான் வந்து பேசுறேன். ஓகே, அங்கே மட்டும் இல்லாமல் வேற லொக்கேஷன்ஸ்லையும் இருக்கு. இந்தியாவில் வந்துட்டு பெங்களூர், மும்பை, புனே, டெல்லி, பரோடா, ஹைதராபாத், அகமதாபாத், கொச்சி, சிலிகுரி இந்த மாதிரியான ஊர்களையும் இருக்கு. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் செக் பண்ணலாம். ஸோ சென்னையில் காதர் நவாஸ்கான் ரோட்ல இருக்கு. இது வந்து ஒரு இந்தியாஸ் லீடிங் ஸ்கின் கேர் கிளினிக்கா. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு டெர்மட்டாலஜிக்கல் டச் என்னுடைய ஸ்கின்னுக்கு வேணும்னு வந்து ஏன் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரெகுலராக நிறைய மேக்கப் யூஸ் பண்ணுற ஒரு ஆள். என்னுடைய ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா அதான், நான் ஒரு யூடியூபர், பியூட்டி யூடியூபர். ஸோ அதனால் மேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி நிறைய நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டும் இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் என்னுடைய ஸ்கின்னுக்கு வேணுன்ற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேறு சில ஸ்கின் பிளாகர்ஸ் வந்து மாசம் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிளீன் அப் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் பார்லர் ஃபேஷியல்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆனதே கிடையாது, யூஸ்வலா எல்லாருக்கும் ஆகுற மாதிரி எனக்கு வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் ஆகும். ஸோ நான் பார்லர்லன்னு போயிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஃபேஷியல்னு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்ததே கிடையாது. அண்ட் வீட்லயே நம்ம பண்ணிக்கிறதா, லைக் அந்த கிட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த லோட்டஸ்லாம் அந்த 6 கிட் அந்த மாதிரிலாம் வரும்ல, 6 ப்ராடக்ட் கிட் அந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுட்டு போடுறது அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எனக்கு செட் ஆனது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ப்ரொஃபஷனலான ஒரு ப்ராப்பர் கிளீன் அப் வேணும், இல்ல ஃபேஷியல் வேணும், ஏதோ ஒன்று வேணும், என் ஸ்கின் எப்படிதான் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனது. போனதுமே என்னை பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கழுத்துல எல்லாம் சதை இருக்கு, வெயிட் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு பிசிஓடி இருக்கா, பிசிஓஎஸ் இருக்கா, இதெல்லாம் கம்மி பண்ணிட்டுவாங்க, வெயிட் கம்மி பண்ணிட்டுவாங்க அப்படின்னாங்க. நான் இமேஜ் கொடுக்குறேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்த போதே வந்துட்டு நான் வெயிட்டா இருக்கேன், எனக்கு வெயிட் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான், ஏன்னா எனக்கு வந்து அப்போ பிசிஓடி இருந்தது, அண்ட் அதனால என்னுடைய ஸ்கின் கன்சர்ன்ஸும் வந்துட்டு நிறைய எனக்கு வந்து வெளியில தெரிஞ்சிட்டும் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய பாடியில் உள்ளார என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லாக தரோவாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா. ஸோ ஜஸ்ட் இது வெளியால் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா ஃப்ரம் விதின் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, நல்லா இருக்கா, உங்கள் பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, இதெல்லாம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பல டெஸ்ட்கள்லாம் எடுக்க வேண்டிய வேலைகளும் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது வந்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணி அப்படி போனது தான் ப்ரொமோஷனுக்காக. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு நார்மலாக ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரி பண்ணிட்டு இது இது பிரச்சனை இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வருது அப்படின்றது மேலோட்டமாக வந்து செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஒரு கிளையண்ட்டாக வந்து போல, அங்கே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் வந்து போயிருந்தேன். எனக்கு வந்து ஒரு நார்மல் ஃபேஷியல் கிளீனப் வந்து எடுத்திருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன் எனக்கு சத்தியமாக பயமாக இருந்தது, ஏன்னா அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி என் முகத்தில் நான் எதுவுமே வேலை பண்ணதே கிடையாது. இது வந்து எப்படி வேணால் போகலாம், அட் மை ஓன் ரிஸ்கில் தான் நான் போகிறேன், இது வந்து நல்லபடியாகவும் ஆகலாம், இல்லை உல்டாவாக குளறுபடியாக ஆகுறதுனாலும் ஆகலாம். நான் அதை வந்து சைன் அப் பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், இது வந்து நமக்கு செட் ஆகுமா, ஆகலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம கையில் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. ஆனாலும் நான் வந்து சரி பரவாயில்ல பண்ணுவோம், பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்ததே. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு லக்கிலி அது வந்து செட் ஆயிடுச்சு, என் ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோ ஆச்சு.
ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஃபேஷியல்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதை விட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்துட்டு அந்த ஒரு க்ளோ நல்லா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் வர ஸ்பெசிஃபிக்காக அதை வந்துட்டு இயரன் டைமில் வந்து பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதனால் அந்த குளிர் டைமுக்கு என் ஸ்கின் வந்து அப்படியே லிட்ரலாக செம்மையாக அப்படியே க்ளோ ஆச்சு என் ஸ்கின், அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு ஏதோ என்னுடைய நான் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸில் ஏதோ எக்கு தப்பாக பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேஷன்லாம் நிறைய பண்ணி என்னுடைய ஸ்கின் பேரியரை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ட்ரஸ்டி வந்துட்டு இந்த ஸ்கின் லேப் கிளினிக் தான். ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு நான் என்னுடைய சொந்த காசில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்தேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் மாதிரி, அது வந்து இந்த மேலால் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ் ஸ்கின்னை வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ அது ஒன்றும் பெருசாக அப்படியே உரிச்சு எடுக்கிறது அப்பெல்லாம் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்துட்டு அப்படியே உரியும் லைட்டாக தோல் உரியுள்ள கை காலெல்லாம் அந்த மாதிரி வந்து முகத்தில் வந்து உறிஞ்சது, நிறைய க்ளோஸ்டு காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் 3 சிட்டிங் கெமிக்கல் பீல் அப்படின்னு போகிற மாதிரி இருந்தது. இதுதான் வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எனக்காக இன்வெஸ்ட் பண்ணது, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனக்காக இன்வெஸ்ட் பண்ணி பண்ண ஒரு விஷயம். ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குறது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்றது. எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது வந்துட்டு நான் மொட்டையாக ஆமாம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்றது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்க போகிறது கிடையாது, ரைட்? அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைல் பொறுத்து, வே ஆஃப் லிவிங் அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இது எக்ஸ்பென்சிவ் இன் எக்ஸ்பென்சிவ்னு கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. பட் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் கிளீனப் நீங்கள் எடுக்கிறீங்க வித் கன்சல்டேஷன் அப்படின்னா ஒரு 3000 to 5000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், கேட்டுட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு கேட்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு டவுட்டு, தமிழில் பேசுவாங்களா அப்படின்றது. எஸ் அஃப்கோர்ஸ் சென்னையில் இருக்காங்க அப்படின்றதுனால தமிழில் பேசுவாங்க, நீங்கள் வந்து தயங்காமல் தமிழில் பேசலாம். ஓகே, தமிழில் பேசுறதுக்கு தயங்காதீங்க. இது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து தமிழில் கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, எனக்கு இங்கிலீஷ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. தைரியமாக பேசுங்க, சென்னையில் கடை வச்சுருக்காங்க, கிளினிக் வச்சுருக்காங்க அப்படின்னா பேசலாம். நம்ம ஊர் ஆளுங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க எல்லாம். இது வந்து கிளினிக்குன்னு கிடையாது, எங்கே போனாலும் நீங்கள் வந்து தைரியமாக பேசலாம். ஓகே, அப்படியே அதுக்கு மேலே இல்லை இங்கிலீஷ் தான் அப்படின்னாங்கன்னா தத்து புத்துன்னு ஓட்டிக்கலாம். ப்ளஸ் இது ஒரு சின்னோண்டு விஷயம், இங்கிலீஷ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தான், அதில் அது வந்து உங்களுடைய அறிவை வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஓகே, எனிவேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயாச்சு. பட் அவங்க தமிழ்லையும் பேசுவாங்க, தமிழில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுற அந்த ப்ராக்டிஷனர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கூட தமிழில் பேசுவாங்க, பிரச்சனையே கிடையாது, எல்லாம் தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ அது வரியே பண்ண வேணாம். அவங்கக்கிட்டே நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கேட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், அப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதே அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் எவ்வளோ எனக்கு ஆகும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கும்போது அதெல்லாம் கேட்கலாம், தயங்காமல் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அழகாக டீட்டெயில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி தான், இது வந்துட்டு அவங்க ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு பண்ணுறது மட்டும் கிடையாது, ஃபுல்லாக ஓவரால் பாடிக்கு வந்து அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு பெருசாக பார்க்கல அப்படின்றதுனால, அதாவது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அதை பற்றி நான் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ்டாக நான் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கல. பட் லேசர், அதுக்கப்புறம் ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஊசி போட்டு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம் ஓவரால் பாடிக்கு. ஓகேவா, அங்கே வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எல்இடி ஃபோட்டோ ஃபேஷியல் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் ஆல் அப் டு யூ, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கூல் ஸ்கல்ப்டிங், உங்கள் பாடியில் எங்கேயாவது வந்து ஃபேட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டோன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் ஒரு பியூட்டி காஸ்மெட்டிக் விஷயங்கள்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணுற இடம் தான் அது. பட் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் அங்கே இருப்பாங்க, டாக்டர்ஸ் இதுக்காக படித்த டெர்மட்டாலஜிஸ்ட் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக போகலாம். உங்களுடைய ஸ்கின் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, பாடி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நான் தனியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னால அப்போ வந்து அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட்டு கிட்ட எடுத்தேன். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு ஓகே எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து மெடிக்கேஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபைனலாக வந்துட்டு ஷார்ட் டவுன் ஆச்சு. நான் வந்து வைட்டமின் டியில் ரொம்ப டிஃபிஷியண்ட்டாக இருந்தேன். ஸோ வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களை கேட்காமல் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் இதுக்கு இவ்வளோலாம் சார்ஜ் ஆகும் அப்படின்றதும் வந்து நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதையும் வந்து கேட்டிருந்தாங்க எங்கேயாவது ஏமாத்திடுவாங்களா அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வெல் ரெனவுண்ட் கிளினிக், ஸோ அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஒன்லி ரீசன் நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், என் அவங்க பேச்செல்லாம் சொல்லலாம், எனக்கு வந்து ஜென்யூனாக அவங்க வந்துட்டு எனக்கு அது செட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் நான் வந்துட்டு நான் இப்போ அடுத்த ஒரு கிளினிக் மாற்றணும் அப்படின்னா கூட நான் வந்து லைட்டாக யோசிப்பேன், கண்டிப்பாக லைட்டாக இல்லை நல்லாவே யோசிப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு, எனக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது, வேற 2-3 கிளினிக்ஸ் போய் விசிட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நான் டிக்ளைன் பண்ணிவிட்டேன். வேணாம், கை மாற்ற வேணாம், ஒன்றுல போனோம் ஒன்றுல செட் ஆச்சு அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னால
அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மூணு ட்ரீட்மெண்ட் மூணு செட்டிங்க்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க என்னுடைய ஸ்கின் வந்துட்டு இப்படி அன்இவனாக இருக்குது, பிக்மெண்டடாக இருக்குது, நீங்கள் டீபிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது என்னுடைய ஓன் சாய்ஸ், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இதான் நான் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் இல்லை எனக்கு அதெல்லாம் மாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டீபிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் அதுவும் வந்துட்டு நான் எடுக்க வேண்டான்ட்டு அதனால தான் வந்து விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கேட்காம எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு ஸ்கின் கேர் கிளினிக்கில் போயிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஒரு மாதிரி ரிவர்ஸ் ரியாக்ட் பண்ணிருச்சு, அது ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா அப்படின்றது அஃப்கோர்ஸ் வரும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸோ சரி ப்ராக்டிஷனர்ஸோ சரி அவங்க சொல்லுவாங்க இது பண்ணால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரூல் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக கடைப்பிடிங்க. இல்லை நான் இது வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு நாள் மட்டும் போடாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை வரும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கரெக்டாக கேட்டு வச்சுக்கோங்க, நல்லா மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க. அண்ட் இன்னொரு நான் ஒன்று சொல்லணும், இந்த ஸ்கின் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அடுத்த செகண்ட் டே இல்லை ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் வந்துட்டு அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோ அப் செக்அப் மாதிரி பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் கால் எதுலையாவது பண்ணுவாங்க. ஹலோ, யா, ஆ, எல்லாம் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், ஷியோர் ஷியோர், டன் டன் ஜிதா, யா, தேங்க்யூ, பாய், யா யா, யூ டூ, பாய். சி, இது வேறு வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கால் பண்ணி இப்போ வந்து செக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா இருக்கா அப்படின்றது. திஸ் இஸ் வாட் ஐ செட். சி சி, நீங்கள் வந்து இப்போ போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. நேராக நான் கிளினிக் போகிறேன் அப்படியே போய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. ப்ரையராக கால் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஒன்று புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு உங்களுடைய சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுடைய கிளினிக் ஸ்பேஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா க்ளீனாக அழகாக ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த யூஸ் பண்ணுற பொருள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளீனான பொருட்கள் தான், அந்த டவலாக இருக்கட்டும், வைப்பிங் டிஷ்யூஸாக இருக்கட்டும், பேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளீனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு என்வரான்மெண்ட் தான், க்ளீனாக இருக்கும், அது நான் வந்து கேரண்டி பண்ணுவேன். போனீங்கன்னா டீ காஃபிலாம் வேணுமான்னு கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெறும் வயதில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. ஓகே, ஸோ அதுபடியும் எனக்கு வந்துட்டு அது கன்வின்சிங்கான ஒரு ஏரியா தான். ப்ரைஸ் தான், ப்ரைஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது உண்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்க்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து காஸ்ட் வரும். அதான் நான் சொன்னேன், ஒரு 1000 ஏன்னா 1000 தான் வந்து மினிமம். நீங்கள் வந்து வெறும் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணுறீங்கனாலே 1000 rupees ஆகிடும். ஸோ 1000 ஒரு 5000 மினிமம் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே நான் ஏதோ ஒரு க்ளீனப்போ நார்மல் ஃபேஷியலோ எடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க எவ்வளோ ஆக போகுது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ப்ரைஸ், லொக்கேஷன், ரிசல்ட் இது தான் வந்து மெயினாக முக்கியமாக கேட்ட ஒரு விஷயம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஸ்கின்லாப் பக்காவாக இருந்தது. நீங்கள் யாராவது என்ன கேட்குறீங்க அப்படின்னா போகலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா போங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட் என்னோடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. நான் இப்போ வந்துட்டு ஒரு 2.5 months, 2 months ஒன்ஸ் போயிட்டு க்ளீனப் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா போர் க்ளீனிங் ஃபேஷியல் மாதிரி ஒன்று பண்ணுவேன், ஹைட்ரா பியோர் போர் ஃபேஷியல் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பண்ணாங்க, எனக்கு வேறு சில டிஃப்ரெண்ட் ஃபேஷியல்ஸும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து எனக்கு பர்சனல் நமக்கு தெரியும்ல நம்ம ஸ்கின் வந்து இது பண்ணால் க்ளோ ஆகுது அப்படின்றது, அந்த மாதிரி எனக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகி ஒர்க் ஆகிற ஒரு ஃபேஷியல் வந்து அந்த ஹைட்ரா பியோர் போர் ஃபேஷியல். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணி ஹைட்ரேஷனை உள்ளே தள்ளி ஆக்னே வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஃப்ரம் போர் அழகாக எல்லாத்தையும் வந்து கங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். அது வந்து இட் டேக்ஸ் அபவுட் 1 to 1.5 hours. நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் நேற்று தான் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் ரிசல்ட் வந்து நாளைக்கு தெரியும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. லைக் என்னோடய நெத்திலலாம் நான் க்ளோ அடித்து பார்த்ததே கிடையாது, சத்தியமாக ஐம் டெல்லிங் யூ. ஓகே, அது வந்து என்ன ஓவராக வழிஞ்சால் மட்டும்தான், அப்போ கூட நெத்தியில் தெரியாது. ஒரு மாதிரி ஸ்கின் டைட்டன் ஆகி க்ளோ ஆகிறது வந்துட்டு அந்த ஒரு ஃபேஷியல் பண்ணால், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இந்த ஃபேஷியல் எடுத்ததுலேருந்தே நான் வந்துட்டு கவனித்த ஒரு விஷயம் என்னுடைய ஸ்கின்னுக்கு. அண்ட் வெயிட் லாஸ் வந்து இதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்வெட் பண்ணி வெளில தள்ள போகிறோம், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அதுவே உங்களுக்கு வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஸ்கின்னுக்கு பண்ண போகுது. ஸோ ஸ்வெட் பண்ணி எடுங்க. நீங்கள் நார்மலாக ஃபேஷியல் பண்ணும்போது கூட ஸ்டீம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரம் விதின் அந்த கங்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்காக தான். ஸோ ஸ்வெட் பண்ணும்போது நேச்சுரலாக போகிற மாதிரி இருக்கிறது. அண்ட் இந்த பிக்மெண்டேஷன், கழுத்தில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் கூட போகணும் அப்படின்னா அங்கே ஸ்கின் ஓவராக நீங்கள் வந்துட்டு வர வைக்கக்கூடாது அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ஓகே தான், எனக்கு வந்து வேறு எந்த ஒரு மெடிக்கல் கன்சர்னும் இல்லை அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கு, ஆக்னே கம்மி பண்ணுறதுக்கு, ஓவரால் ஸ்கின்னை வந்துட்டு ஃப்ரம் வித்தின் க்ளோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு
ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுல பார்க்குறதுல என்னென்னா பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லையே அப்படின்றது எனக்கே பர்சனலாக அது வந்து ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் யூ ஹாவ் டு கிவ் இட் சம் டைம், லைக் அட்லீஸ்ட் ஒரு 24 hours அப்புறம் தான் அது வந்து ஆப்வியஸ்லி தெரிய போகுது. அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்ரோஸ் போட்டிருப்பேன், லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு காமிக்கிறது உண்டு. ஆஃப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக என் ஸ்கின்ல வந்துட்டு ஈரத்திலேயே வந்து இருந்திருக்கு, நிறைய வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. ப்ளஸ் ஒரு வாட்டி ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு என்ன அப்படியே பேன் சோகமாக இருக்கீங்க அப்படியே இப்படி இருக்கீங்கன்னா, ஏன்னா லிட்ரலாக சூப்பராக தூக்கம் வரும், செம்ம கோஸியாக இருக்கும். அந்த மசாஜாக இருக்கட்டும், அந்த மெஷினில் வச்சு பண்ணுற அந்த ஒரு மசாஜிங் விஷயமா இருக்கட்டும், ஜில்லுன்னு போடுறது, மாஸ்க் போட்டு ரிமூவ் பண்ணுறது, மாஸ்க்லாம் போட்டாங்கன்னு ஒரு 15 minutes கம்முன்னு விட்டுருவாங்க, அது அமைதியாக இருக்கும், லைட்டாக மியூசிக் போட்டுட்டு நல்லா சில்லுன்னு இருக்கும், அழகாக கோஸியாக பிளாங்கெட்லாம் போட்டு விட்டுருவாங்க, நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பேம்பர்டாக இருப்பீங்க. லிட்ரலாக நான்லாம் தூங்கியிருக்கேன் 15 நிமிஷம் கம்முன்னு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒரு நல்ல ரிலாக்ஸிங் செஷனுக்கு அப்புறம் உள்ள எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாலும் நம்ம முகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சாந்த சொரூபி அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மிஸ்கன்சம்ஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லுவேன். ஃபைனல் வேர்டிக்ட், ஸ்கின் லேப் இஸ் இட் வர்த் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வர்த் இட். ஸ்கின்னுக்கு நல்லது பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு பண்ணியிருக்கு. ஸ்கின்னுக்குன்னு வரும்போது நான் கண்ணை மூடிட்டு நம்பி தைரியமாக போகிற ஒரு ஸ்பாட் வந்து ஸ்கின் லேபாக தான் இருக்கும். ஸோ யா, ஐ திங்க் நான் ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட கவர் பண்ண நினைக்கிறது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன். அப்படின்ட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் தயங்காமல் எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு மனசுக்கு ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஏன்னா நான் ஒரு வாட்டியும் இதெல்லாமே கமெண்ட்டுக்கு, ஏன்னா ஒரே கமெண்ட் வந்துட்டே இருக்குமா, எல்லாருக்கும் அதே ஆன்சர் என்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.